இப்போ நியூஸில் காமிக்கிறாங்க, போன எபிசோடில் நம்ம ஹீரோ மற்றவங்களாம் போயிட்டு ஃபைட் பண்ண அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு நிற்குது, அதை பற்றி தான் நியூஸில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பிரைம் மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா அவனோட டிவியில் வந்து இந்த மாதிரி அவனே பேட்டி கொடுக்குறத பார்த்துன்னுருக்கான். அவனோட இழப்பு வந்து எனக்கு ரொம்ப துக்கத்தை தான் தருது. அவன் இருக்கிறதுலே எங்களுக்கு முக்கியமான ஒரு ஆள், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நண்பன், அவனுக்கு ஒரு இப்படி ஒரு நிலைமை வரும் நான் கொஞ்சம் கொஞ்சம் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குது, அதனால் கூட டி விபத்து ஏற்பட்டுருக்கலாம்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் கூறியிருக்காங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் இது ஒரு அரசாங்கத்துக்கு பெரிய நஷ்டத்தை தான் தரப்போகுது, அவனோட இறப்பு வந்து எனக்கு ரொம்ப வருத்தத்தை தான் அளிக்குது அப்படின்னு இவனும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பரவாயில்ல நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ திடீர்னு அவனுக்கு பார்த்தீங்கன்னா கால் வந்து, மிஸ்டர் பிரசிடென்ட் உங்களை பார்க்கறதுக்காக டோக்கி வந்திருக்கான். அப்படியா, அவனை உள்ள விடு. ஏய் டோக்கி வா வா உள்ள வா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு டோக்கி, சாப்பிடு அப்படின்னு இவனும் பார்த்தீங்கன்னா பேச, அவனும் பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்து எதுவுமே பேசாமல் அவன் பார்த்து சாப்பிட்டுருக்கேன். சரி டோக்கி, நான் டைரெக்டாக விஷயத்துக்கே வரேன், உன்னை இந்த விஷயத்தில் மாட்டை விட்டதுக்கும் உன்னை இன்வால்வ் பண்ணதுக்கும் என்ன மனிதன் வேறு வழி தெரியல எனக்கு. டோக்கியும் நீ இது பண்ணுறதுனால என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் இது பாதிப்பு தான் ஏற்படுத்தும், அதாவது என் தங்கச்சியும் உட்பட. ஏய் நான் உன் அப்பா தானே, ஏன் இந்த மாதிரி பேசினிருக்கேன், நான் இருக்கிறக்கும் எதுவும் நடக்காது, நான் உனக்கு பையனும் கிடையாது, நீ எனக்கு அப்பனும் கிடையாது, நீ ரொம்ப தான் பண்ணினிருக்க வர வர பிரச்சனையில் மாட்டை விட்டுனே இருக்கு, அது மட்டும் இல்லாமல் பதவியில் வந்ததுலேருந்து ரொம்ப மாறிட்டேன். இப்போ அந்த பிரசிடென்ட்டும் டோக்கி டென்ஷன் ஆகாத, சரி உனக்கு என்ன இப்போ உன் ஃபேமிலி பாதுகாப்பாக இருக்கணும், உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படிதானே, சரி நான் பார்த்துக்கிறேன். டோக்கியும் அப்படியா, சரி இது ஒரு டீலாக போட்டுக்கலாம், டீலை மீற மாட்டேன்னு நான் நம்புகிறேன். பிரசிடென்ட்டும் சரி சரி நான் மீறல. அதுக்கப்புறம் டோக்கியோ அங்கேருந்து கிளம்பி வரான். அப்போ நம்ம ஓகமியும் சாக்ராவும் பார்த்தீங்கன்னா நடந்து வந்து நிற்காங்க. அப்போ நம்ம சாக்ராவும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வரும்போது அதில் போன எபிசோடில் இவங்க அந்த பில்டிங் போன அவன் பார்த்தீங்கன்னா இறந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பசங்களை ரெஸ்கியூ பண்ண விஷயத்தை பற்றி இவங்களும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு பேசின்னு வந்துருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு எதிர பார்த்தீங்கன்னா பைக்கில் ஒருத்தவங்க வந்து நிற்கிறத பார்த்த உடனே நம்ம ஓகமியும் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி போகிறான். இப்போ இவங்க ரெண்டு பேர் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது சாக்ராவும் கிட்ட வர, அப்போ அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் தனியாக பேசணும், அதனால் நீ கொஞ்சம் 5 நிமிஷம் ஒதுங்கி நிற்கிறியா. சாக்ராவும் ஓகே சரி போய் நிற்கிறேன். இவங்களும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஓகமி ஏதோ பிரச்சனை ஒன்று பெருசாக நடக்க போதுரா, ஓடு பிரேக்கர்ஸ்லாம் எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் பெருசாக நடக்க போகுது, அது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு இவங்களும் பேச, ஓகமியும் சரி அந்த டோக்கியோட விஷயம் என்னாச்சு, அவன் அங்கே வந்தான், அது எனக்கு தெரியல, சரி இந்த பொண்ணு கூட எப்படி நீ பழங்குற, இவளை கொள்றதுக்கு தானே உங்க ஆர்டர் வந்திருக்கும், அது ஒடுங்க நான் கேட்டது பற்றி சொல்லுங்கள், டோக்கியோட விஷயம் என்னாச்சு, ஏன் அவன் இங்கே வந்தான். டேய் ஃபஸ்ட்டு நான் கேட்கறது பற்றி சொல்லு, என்கிட்ட ரூடாக நந்தினா போட்டு தள்ளிவிடுவேன், எல்லாருக்கிட்டையும் நந்துக்கிற மாதிரி என்கிட்டலாம் நந்தினா அவ்வளோதான். சரி கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒழுங்காக நல்லபடியாக பாதுகாப்பாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏய் உன் ஃப்ரெண்டா, பரவாயில்ல நீ ஃப்ரெண்டெல்லாம் வச்சுருக்கிய அவங்க கூட, அதுவும் ஒரு பொண்ணெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்க, ஓகமியும் நாங்கள் ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, நாங்கள் வெறும் கோட் பிரேக்கர்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்துருக்கேன், கிளாஸ் ரூமில் போய் பார்த்தா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஏதோ ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நடந்துக்கு பார்த்துட்டு நம்ம ஓகமியும் கடுப்பாகிறான். கிளாஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் எடுப்பிருக்கு, சேரும் பார்த்தீங்கன்னா ஏதோ பேப்பர் மாதிரி பாஸ் பண்ணுறாரு டெஸ்ட் பேப்பர். அப்போ இவங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கரக்கிட்ட பேப்பர் பாஸ் பண்ணும்போது அவங்க ஒரு லெட்டரில் ஏதோ ஒன்று தேதி அனுப்புறாங்க, அதை பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்துட்டு நம்ம ஓகமியை பார்க்குறாங்க. அப்போ சாரும் பார்த்தீங்கன்னா ஏ சாக்ரா எங்கே பார்த்தோன்னு இருக்க, ஒழுங்கா டெஸ்ட் பேப்பரை முடி. ஓகே சார் சாரி சார். அதோட கிளாஸ் முடிஞ்ச உடனே எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தீவிரமாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஓகமையும் பார்த்துட்டு ஏதோ ஒன்றத்தை பிளான் பண்ணுறாங்க, ஒரு வேலை என்ன கும்பலாக சேர்ந்து போட்டு தள்ளிலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்களோ, எனக்கு தெரிஞ்சு சாக்ரா எல்லாருக்கிட்டையும் என்னோட பர்சனல் விஷயத்தை சொல்லி எல்லாரும் சேர்ந்து என்னை போட்டு தள்ளுற பிளான் பண்ணிங்கிறான்னு நினைக்கிறேன், ஆனால் சும்மாவே விட மாட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கூலில் முடிஞ்ச பிறகு நம்ம ஓகமையும் பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு போயிட்டு அவனோட பேக்கில் எடுக்கலாம்னு போகும்போது வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்ரவன் தடுக்கிறாங்க. ஏய் எதுக்கு என்ன உள்ள போக விட மாட்டேன், என்னோட பேக்கு உள்ளே தான் இருக்குது, நான் போய் எடுக்கணும், அதெல்லாம் முடியாது, கொஞ்ச நேரம் இங்கே இரு போவாத, எதுக்காக இந்த மாதிரி லூஸ் தரமா இங்கே நின்று என்ன தத்துன இருக்க, தயவு செஞ்சு என்ன உள்ள விடு, அதெல்லாம் முடியாது, பேக நீ அப்புறமா எடுத்துல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க இங்கே என்ன நீ பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அந்த கதவை திறந்துன்னு உள்ள போக, உள்ள போயிட்டு பிறகு கிளாஸ்ல இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓகமிக்காக வெல்கம் பார்ட்டி வச்சிருக்காங்க இந்த ஸ்கூல்ல, வெல்கம் டு மை ஸ்கூல் ஓகமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து சொல்லினே இருக்காங்க. அப்போ பசங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு விஷ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் எழுதின கவிதைகள் பார்த்தீங்கன்னா பேப்பரை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆயிட்டு அதோட நம்ம சாக்ராவும் ஓகமையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட டாப் ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகமையும் அந்த லெட்டர்லாம் படிச்சுன்னு இருக்க, சாக்ராவும் பார்த்தியா உனக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ கிடைச்சாங்க, இவனும் தனியாலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்ல ஓகமையும் என்னதான் இருந்தாலும் என்னால் இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா அந்த கவிதை பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா எரிச்சுன்னு இருக்கான். சாக்ராவும் டேய் என்னடா பண்ற, அவனுக்கு கஷ்டப்பட்டு எழுதுனானுங்க, கரெக்ட் தான் அவனுக்கு கஷ்டப்பட்டு தான் எழுதுனானுங்க, ஆனால் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு அவங்க வாழ்த்துக்கள் சொன்னதே எனக்கு போதும், ஏன்னா எனக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் ஒருவேளை எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதை அவங்களுக்கும் கண்டிப்பாக வரும், என்னால் எந்த ஆபத்தும் அவங்களுக்கு வரக்கூடாது, வரவும் விட மாட்டேன், ஏன்னா அவங்க எல்லாருமே இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னை நம்பு. சாக்ராவும் ஏ நானும் உன்னோட ஃப்ரெண்டு தான், பரவாயில்ல எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு தான், கவலைப்படாத, நீ தனியாலாம் இல்லை உனக்குன்னு நாங்கள் இருக்கோம். அதோட நம்ம டோமியை தான் காட்டுறாங்க, அவனும் பார்த்தீங்கன்னா நடந்து வந்துன்னு இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா கேர் ஆகுது, அப்படியே அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தூரில் வந்து மயக்க போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே விழுறான். அப்போ இந்த பிரசிடென்ட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ரிப்போர்ட் பண்ணுறான், சார் நம்ம அனுப்பல 40 பேருக்கு மேலே காட்ஸ் யாருமே
ஏன் திரும்ப உயிரோட வரல, என்ன ஆனாங்கன்னு தெரியல. அந்த கோடு பிரேக்கர் நம்பர் ஒன் அவன் என்னதான் பண்ணிருப்பான் தெரியல. அவங்கள கொண்டுட்டானா என்னன்னு தெரியல சார். பிரசிடென்ட்டும் அவனோட வேலையை காமிச்சிட்டு இருப்பான், என்னதான் தெரியல. நமக்கு துரோகம் பண்றானுங்களோ பரவாயில்ல, இதுக்கப்புறம் தான் சுவாரஸ்யமா போக போகுது. அப்ப இவன் பாத்தீங்கன்னா ஏஞ்சிக்கிறான், ஏய் குட் மார்னிங்பா. அப்ப லைட்டை போட்டு பார்த்தா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் ரிப்போர்ட் பண்ணால அவங்க அனுப்புன 40 மேற்பட்ட கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இறந்து போயிருக்காங்க. அப்ப இவனும் பாத்தீங்கன்னா இதுக்கு மேலதான் கதையை ரொம்ப சுவாரஸ்யமா போக போகுது அப்படியே சொல்லிட்டு அவனோட தண்டர் பவர் பாத்தீங்கன்னா இவங்க மேலே யூஸ் பண்றான். இப்ப ஸ்கூல்ல நம்ம சாக்ராவும் ஓகமே பாத்தீங்கன்னா படிக்கட்டில் நடந்து வரும்போது நம்ம ஓகமே பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா பாக்குறான். இப்ப இந்த ஸ்கூலோட கேட் ஆண்ட பாத்தீங்கன்னா 4-5 வந்து நிக்கிறாங்க, அதாவது அந்த கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நிக்கிறானுங்க. ஒரு பெரியவரும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு தமிழ்லாம் எங்களாம் வரக்கூடாதுப்பா, இது ஸ்கூல் பசங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அவனுக்கு பாத்தீங்கன்னா உள்ள வர நம்ம ஓகமே பாத்தீங்கன்னா சடனா ஓடி போயிட்டு அவனுக்கு முன்னாடி நிக்கிறான். அப்ப இந்த கார்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த தண்டரோட வேவ் பாத்தீங்கன்னா வெளியே வரத பார்த்த உடனே நம்ம ஓகமையும் அடைச்ச இது நல்லதுக்கே இல்லை. அப்ப ஓகமையும் அவனோட பவர் யூஸ் பண்ணி எல்லாரையும் எரிக்க பாக்குறவும் ஏ என்னடா பண்ற ஓகமி, ஏ அவங்களும் நல்லவங்கடா, ஏன்டா அவங்களை கொல்ற அப்படின்னு கேட்க ஓகமியும் ஏ சாக்குறோம் அவங்க கிட்ட இருந்து தள்ளிவா, அவன் ஒன்னும் உயிரோட இல்ல, அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க, இவங்க இப்ப ஒரு பப்பட் தான், இவனுங்களை கண்ட்ரோல் பண்றவன் வேற ஒரு இடத்துல இருந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்கான், அதாவது ஒரு தண்டர் பவர் வச்சு, அதனால நீ இவங்களை காப்பாத்தினாலும் அது பிரயோஜனம் இல்லை, இவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க. இப்ப ஓகமி பாத்தீங்கன்னா டயர்ட் ஆயிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா கீழே விட அவங்க கிட்ட போறாங்க. அப்ப இந்த பில்டிங்கோட டாப் ஃபிளோர்ல பாத்தீங்கன்னா இவனும் ஓகமிய பார்த்து என்ன ஓகமி உன்னால் முடியல போலைய, கவலைப்படாத ஹெல்ப் பண்றதுக்கு ஆளுங்க வந்துனே இருக்காங்க, ஓகமியும் இவங்களை விடவே கூடாது, இவங்களை இந்த இடத்துல இருந்து உயிரோட போகவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா அவங்களை போயிட்டு ஒவ்வொருத்தரையா எரிக்கிறான். கிட்ட மேல ஓகமியும் பாத்தீங்கன்னா அவனால் முடியல, ரொம்ப கேராய் மயக்கமா அவனுக்கு வருது. அப்ப நம்ம சாக்குறவை பாத்தீங்கன்னா இவனுக்கு அட்டாக் பண்ண வர திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஒருத்தங்க ஷூட் பண்றாங்க அவனுங்களாம். சாக்குறவும் ஆமா யார் நீங்க எங்கிருந்து வந்தீங்க, நானா நான் தான் அவங்க டீச்சர், டீச்சர் நீங்களா, நீங்க எப்படி இப்படி. அப்ப இவங்களும் பாத்தீங்கன்னா ஷூட் பண்ண அவனுக்கு பாத்தீங்கன்னா திரும்பி உயிரோட வரானுங்க அந்த எலக்ட்ரிக் ஷாக் மூலமா. இவங்களும் மனசுல யோசிக்கிறாங்க இது ஹிட்டோமியோட வேலை, கோட் நம்பர் ஒன். அப்ப ஒரு குரூப் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஃபைட் பண்ண ரெடியா இருக்க, இன்னொரு குரூப் பாத்தீங்கன்னா மேல இருக்க ரூம் பாத்தீங்கன்னா போயின்னு இருக்கானுங்க. அப்ப இந்த டீச்சரும் பாத்தீங்கன்னா அடைச்சா இவனுக்கு லம்புல சுத்து போட்டு இன்னொரு குரூப் அந்த ஸ்டூடெண்ட்ஸை போய் அட்டாக் பண்ணதுக்காக போறானுங்க. ஓகமியும் நம்ம டீச்சரை பார்த்து காண்டா சாக்குறாவை ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு அவனும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஸ்டூடெண்ட்ஸை தாக்க போனேன் அந்த குரூப் முன்னாடி போயிட்டு இந்த ஃபிளேமை தாண்டி எவனா வந்தீங்க உங்களை பொசுக்கிடுவேன். ஓகமியும் அட்டாக் பண்ண அவனுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு அவன் கண்ணு பாத்தீங்கன்னா திடீர்னு மங்களாவது, திடீர்னு மயக்கப்பட்டு அப்படியே அந்த செவத்துல சாய சாக்குறவன் இதை பார்க்க ஓகமி என்னாச்சு காண்டாவும் மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம யூகியும் வந்துட்டேன் ஓகமி வெயிட் பண்ணு அப்படின்னு அவனும் பாத்தீங்கன்னா வந்துட்டு அங்க இருக்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா அப்படியே பறக்க விட்டு செவத்துல மோத விடுறான். ஓகமியும் ஏன் யூகி ப்ரோவம் என்னது இன்னொரு கோட் பிரேக்கரா. இப்போ இன்னொரு பக்கம் இவனும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு சரி கவலைப்படாதீங்க நான் வந்துட்டேன் இது மேலே நானும் பாத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தா என்னது டேய் நீ ஒரு கோட் பிரேக்கரா அப்படின்னு சாக்குறவன் பாத்தீங்கன்னா கேட்க ஆமா நானும் ஒரு கோட் பிரேக்கர் தான் அப்படின்னு அவனோட பவர் பார்த்தீங்கன்னா அவன் யூஸ் பண்ணி இவங்க எல்லாருமே கட்டி போட்டு அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே பீஸ் பீஸாக கட் பண்ணுறான். அதோட அவனும் பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஓகமியும் பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கம் போடுறான். அதோட நம்ம டோமியும் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தா அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே மயக்கம் போட்டிருக்கான். அதோட இந்த இதில் இந்த எபிசோட் முடியுது. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சின்ன கமெண்ட்ல சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். சின்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டினியூஸாக இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துன்னு வருவீங்கன்னு நம்புறேன் எல்லாருமே. நம்ம டீச்சரை பார்த்தீங்கன்னா நம்ம ஓகமியோட சர்வன் தான் போல, அவங்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஓகமியை மாஸ்டர் தான் கூப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓகமி பார்த்தீங்கன்னா அதிகமாக பவர்ஸ் யூஸ் பண்ணனால மைக்கு போட்டுட்டான். நம்ம டோமியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணனால அவனும் பார்த்தீங்கன்னா மைக்கு போட்டுட்டான். அதே மாதிரி இந்த எபிசோட நிறைய கோடு பிரேக்கர் காமிச்சிருப்பாங்க, மொத்தமாக எத்தனை கோடு பிரேக்கர்னு சொல்லிட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். கமெண்ட்ல எத்தனை பேர் பண்ணுறீங்களோ பார்க்கலாம், கரெக்டாக வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா ரீசெண்டாக ட்ரங்க் அண்ட் டம்பான்னு சொல்லிட்டு ஒரு அனிமே பார்த்தேன் கைஸ், அது வந்து தமிழில் தான் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருந்தாரு. அது பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருந்துச்சு, அது நீங்களும் கண்டிப்பாக அதை பாருங்க, ரொம்ப த்ரில்லராகவும் இருந்துச்சு மிஸ்ட்ரியாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரியான ஜானல யாருக்கு வேணுமோ அது வந்து போய் சர்ச் பண்ணி பாருங்க, பேர் பார்த்தீங்கன்னா ட்ரங்க் அண்ட் ட்ரம்பா, அனிமேவை சர்ச் பண்ணி பாருங்க, தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்காரு, கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க, அவரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் பிரமாதமாக பண்ணியிருப்பாரு, அதனால ஃபுல்லாக பார்த்துருங்க. திரும்ப செய்தோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம்.